subscribe to my channel and also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 11 அத்தியாயம். உய்யும் வழி இது உத்தமர்க்கு உகந்த உபதேசம். துறவியும் ஆத்ம நிஷ்டைக்கு உகந்த உத்தம அதிகாரியுமான அபிஷிக்தானந்தருக்கு சத்குருநாதர் அருளிய உபதேசங்களை அவர் குருவும் சீடனும் என்ற தமது நூலில் மிகவும் தெளிவாக கூறுகிறார். அவற்றிலிருந்து சிலவற்றை இங்கு காண்போம். ஞானானந்தரின் கருத்தில் தியானம் ஒன்றே முக்கியமான ஞான சாதனமாகும். ஆத்மஸ்வரூபத்தை ஹிருதய குகையில் உணர்வதற்கு பயன் தரவல்ல ஒரே நெறியான அதுவே இராஜ மார்க்கமாகும். எவன் அருவன் இந்த அனுபூதியை உண்மையாகவே அடைய விரும்புகிறானோ அவன் குடும்ப சமூக பொறுப்புகளிலிருந்து விடுபட்டவனாய் அமைதியாய் தியானம் செய்வதற்காக மற்ற எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட வேண்டும். தேகத்தின் இன்றியமையாத தேவைகளான உணவு, நீர், தங்க இடம் இவைகளுக்கு ஏற்பாடு செய்து கொண்ட பின் அந்தர்முகமாகிய மனதுடன் ஆத்ம சிந்தனை செய்வது ஒன்றே லட்சியமாகவும் செயலாகவும் இருக்க வேண்டும். தியானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ ஞானானந்தரை விளக்கம் அருளுமாறு கோரினால் அவர் மகிழ்ச்சியுடன் சிறு வரிகளை கொண்ட தமிழ் பாடல்களை பாடி சலிப்படையாமல் அவற்றை விளக்கவும் கூறுவார். அவைகளின் கருத்து: அகமுக நாட்டம் கொண்டே ஏதும் அற்ற அவ்விடத்தை அடைந்திடுவாய். ஏதும் அங்கே அணுகாமல் விழிப்புடனே இருந்திடுவாய். உள்ளத்தின் ஆழத்தில் மூழ்கி சிந்தை ஒழிந்த அவ்விடத்தில் ரமித்திடுவாய். மீண்டும் சிந்தை பிறந்தெழாது காத்திடுவாய். ஒன்றுமில்லா பாழ் போன்ற அவ்விடமே உலகம் அனைத்தையும் தன்னுள் அடக்கிய பரிபூரணமாம். காட்சி இல்லாத அவ்விடமே ஸ்வரூபத்தின் நேரடி தரிசனமாம். வேறொன்றும் காணா அவ்விடத்தில் தானாய் துலங்குமே ஆன்ம ஒளி. தியானம் என்பது இதுவேயாம். ஒரு நாள் தரிசனத்திற்காக சிலர் கூட்டமாக குழுமி இருக்கும்போது ஞானானந்தர் தமக்கு பிடித்தமான மேற்கூறிய பாடலை பாடினார். சில அன்பர்கள் இந்த பாடலின் கருத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் தாங்கள் பாண்டியத்திற்கு ஏற்ப விளக்கினர். ஒருவர் இல்லை என்னும் சொல்லை வாயிட் என்று மொழிபெயர்த்தார். மற்றொருவர் வாயிட் என்ற சொல் வடமொழியில் சூன்யம் என்பதற்கு ஈடாகும் என்று ஞானானந்தரிடம் விளக்கினார். அப்படியானால் எந்த சொல்லாலும் குறிக்க முடியாததும் அதீதமான இயல்புடையதுமான அப்பொருளுக்கு எப்படியாவது ஒரு நாமம் சூட்ட ஏன் முற்படுகிறீர்கள்? ஒரு தன்மையும் இல்லாத நிர்குண, நிஷ்பிரபஞ்ச, நிர்விஷய, சுத்தமான பரம்பொருளுக்கு ஒரு பெயர் கொடுத்தவுடன் வியவகாரத்திற்கு உட்பட்ட ஒரு தன்மையுடைய வஸ்துவாய் அதை செய்து விடுகிறாய். வெறுவெளியாய், நிறை சூன்யமாய், சூன்ய சாட்சியாய் விளங்கும் அந்த இடத்தை சூன்யம் என கூறினால் அங்கு ஏதோ அத்தன்மையினால் வரையறுக்கப்பட்ட ஒரு வஸ்து இருப்பதை குறிப்பிடுவது ஆகுமல்லவா? அந்த நிலையை தவிர்க்க மீண்டும் ஆரம்பிக்க வேண்டியுள்ளது என்று அருளினார். அது சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலகு திவ்ய தேச்சோமயமல்லவா? பின்னர் இந்த சம்பாஷணையை வன்யா அபிஷிக்தானந்தர் நினைவு கூர்ந்தபோது சிந்தனையை கடந்து சுக அனுபவத்தையும் தாண்டி சாந்தி உணர்வுக்கும் அப்பால் செல்ல வேண்டும் என புத்தர் கூறியுள்ள படிப்படியான சூக்ஷ்ம தன்மை அதிகரிக்கும் யோக பூமிகளை ஞானானந்தரின் அருளுரையை கேட்கும் வரை தாம் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதை உணர்ந்தார். இந்த சோபான மார்க்கத்தில் முதலில் இது அல்ல, இது அல்ல, நேத்தி நேத்தி என்று ஆரோபங்களை அபவாதம் செய்வதை ஆதாரமாக கொண்ட அபியாச நிலையை கடக்க வேண்டும். அதுவே தான், அதுவே தான் என்ற ஆத்மஸ்வரூப அனுசந்தான வடிவமான நிலையையும் தாண்டி மறை ஆனந்தம் என சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பாகிய பேசா அனுபூதியில் தான் மௌனியாய் இருப்பதையும் அறியாது தேச கால வஸ்துக்களால் வரையறுப்பில்லா சிதாகாசத்தில் ஒன்றாகிவிட வேண்டும். ஒரு அன்பர் தியானம் கூடுவதற்கு பிராணாயாமம் எனப்படும் பிராணனை அடக்குவது உதவியாயிருக்குமா என்று சுவாமிகளை வினவினார்.
பொதுவாக மற்றவர்கள் அங்கீகரிப்பது போலவே அவரும் பிராணாயாமம் உதவி அளிக்கும் என கூறினார். ஆனால் பிராணனை கட்டுப்படுத்துவதற்காக கூறப்படும் பயிற்சிகளை அவர் குறிப்பிடவில்லை. இப்பயிற்சிகள் ஆரம்ப கட்டத்திற்கான பயனைத்தான் அளிக்க வல்லன. அதாவது பிராண ஓட்டத்தை மிருதுவாக்கி தேகத்தின் அசைவுகளையும் மன அலைகளையும் சீரான முறையில் ஒழுங்குபடுத்தி சாந்தியை தோற்றுவிக்கும். ரமண மகரிஷியைப் போலவே ஞானானந்தரும் உள்வெளி சுவாசங்களை ஊன்றி தொடர்ந்து கவனிப்பதையே பிராணாயாமத்தில் கும்பகத்திற்கு ஈடாக சொல்வார். மேலும் அவர் இதை விளக்கினார், எங்கு பிராணன் தோன்றுகிறதோ அங்குதான் எண்ணங்களும் எழுகின்றன. எண்ணம் உதயமாகும் இடத்தில் மனதை நிறுத்தி கவனத்துடன் இருந்து எந்த புற விஷயங்களிலும் சிந்தனைகளிலும் அலைவுறாமல் அங்கு நிலவும் மௌனத்தையும் தூய்மையையும் சிதறவிடாமல் காப்பது அவசியம். எண்ணங்கள் எழும்போது இயற்கையாகவே இது அடிக்கடி நிகழக்கூடியது. வெளி உலகமாகிய கரைக்கு உன்னை அடித்து செல்லும். அவ்வலைகளை ஊடுருவி அவற்றின் மூலஸ்தானத்தை உற்று நோக்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு எழுகிறது என்று எல்லா எண்ணங்களும் உதிக்கும் இடத்தை ஆராய்வதே மனதை அதன் மூலஸ்தானமாகிய ஆத்மாவில் நிறுத்துவதற்கு உபாயமாகும். இம்முறையில் நீ உன் இயல்பான இடத்திற்கு, ஹிருதய ஆகாசத்திற்கு, எல்லையற்ற வெளிக்கு, யான் ஆகியதை விழுங்கி வெறும் தானாய் நிற்கும் பராபரமாம் ஆத்மஸ்வரூபத்திற்கு திரும்பி நிலை பெறுகிறாய். உச்சுவாச நிச்சுவாசங்களை கூர்ந்து கவனிப்பது மனதை உள்நாட்டம் அடைய செய்கிறது. சுவாசத்தை கவனித்து அது உதயமாகும் இடத்திற்கு சென்றால் நீயும் உன் ஸ்வரூப உணர்வை அடைகிறாய். எங்கு நான் என்ற எண்ணம் தோன்றுமோ அங்கு பிராணனும் உதயமாகிறது. எங்கு நான் என்பது உதிக்கிறதோ அங்கு சிந்தனையும் எழுகிறது. சுவாசத்தின் மூலஸ்தானம் எதுவோ அதுவே நான் என்னும் முதல் எண்ணம் உதிக்கும் இடமாகும். நான் என்பது எப்போது தனது உண்மை வடிவமான ஸ்வரூபத்தை அறிகிறதோ அவ்விடம் அது தானாகவே தொடங்குகிறது. இதை விளக்கும்போது குருநாதர் ஸ்ரீ தாய்மான சுவாமிகளின் ஆனந்த களிப்பு என்னும் பாடலில் இருந்தும், பகவான் ரமணரின் உபதேச உந்தியார் என்ற நூலில் இருந்தும் மேற்கோள்களை கூறுவதுண்டு. சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, கண்ட யான்தான் இரண்டு அற்று இருந்ததும் அங்கே, சங்கர சங்கர சம்போ. ஆங்கு என்றும் ஈங்கு என்றும் உண்டோ, சச்சிதானந்த ஜோதி அகண்ட வடிவாய் ஓங்கி நிறைந்தது கண்டால், பின்னர் ஒன்று என்று இரண்டு என்று உரைத்திடலாமோ, சங்கர சங்கர சம்போ. இது ஆனந்த களிப்பு 20-21 பாடல். உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல், அது கண்மம் பக்தியும் உந்தி பெற, அது யோக ஞானமும் உந்தி பெற. உபதேச உந்தியார் 10வது பாடல். ஒரு நாளைக்கு மனிதனது உடலில் 21,600 சுவாசங்கள் செல்கின்றன. உச்சுவாசத்துடன் ஹம் என்பதையும் நிச்சுவாசத்துடன் சோ என்பதையும் இடைவிடாமல் மானசீகமாக ஜபித்து வருவதை அஜபா என்பார்கள். இதனுடைய சிறப்பை பற்றி பல மொழிகளிலிருந்து மேற்கோள்களுடன் அடிக்கடி விளக்குவதுண்டு. இந்த விதமான ஜபத்தினால் சோகம் பாவனையால் விட்சேப தோஷங்கள் நீங்கி சித்தம் ஏகாக்கிரமாகிறது. சோகம் என்பதற்கு அதுவே, அவனே நான் என்று பொருள். ஜீவனின் உபாதி அவித்யை, ஈஸ்வரனின் உபாதி மாயை, இவைகளை அபவாதம் செய்து அதிஷ்டானமான கூடஸ்த சைத்தன்யமும் பிரம்மமும் ஒன்றே என்பது தத் துவம் அசி என்ற மகா வாக்கியத்தின் தாத்பரியம். இதுவே சோகம் என்பதால் சிந்திக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியை நாளை நாம் காண்போம்.